வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். இந்த வாரம் நம்மளுடைய தொழில் வாய்ப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரில் அற்புதமான முறையில் சிறப்பாக நடந்துட்டுருக்கிற கொடிசியா கண்காட்சி வளாகத்தில் சர்வதேச பொறியியல் உற்பத்தி கண்காட்சி அழகாக நடந்துகிட்ருக்கு, சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, தரமாக நடந்துகிட்ருக்கு. சர்வதேச அளவில் நிறைய பையர்ஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. IESS, ஆமாங்க, இன்டர்நேஷ்னல் இன்ஜினியரிங் சோர்சிங் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறியியல் கண்காட்சி நடத்துகிறாங்க. March 4, 5, 6 மூணு நாள் நடக்குது. இன்றைக்கி தொடங்கியிருக்கு, புதன்கிழமை இன்றைக்கி தொடங்கியிருக்கு. கொடிசைனாலே கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டம் தானே, எங்கள் எந்த கண்காட்சி போட்டாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நல்ல நீட்டாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுமார் ஒரு 400 அரங்குகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. சின்ன அரங்கல், பெரிய அரங்கல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த கண்காட்சியை பார்வையிடுறாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியோட இந்த கண்காட்சி நடத்துறது ஒரு பெரிய விஷயம். எல்லா நாட்டு சேர்ந்தவங்களும் இங்கே வந்துட்டுருக்காங்க. முன்னணி கம்பெனிகள் இந்த கண்காட்சியில் வந்து தங்களுடைய பொருட்களை, அரங்குகள் அமைத்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் பார்வையாளர்களை கவர்ந்துட்டுருக்காங்க. வெளிநாட்டு வர்த்தகர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த கண்காட்சி பார்வையிட்டு திரும்புகிறாங்க. நல்ல பிஸ்னஸ் இந்த வருஷம் சிறப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரூட்ஸ் நிறுவனத்துடைய பல்வகையான ஆரன்கள், முன்னணி கம்பெனிகள், நம்ம கோயம்புத்தூர் மட்டும் பல்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள், காஸ்டிங்ஸ் ஐட்டம்ஸ், எல்லா விதமான பொருட்களும் இங்கே வந்து பிரம்மாண்டமாக வச்சு வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பொறியியல் சம்மந்தமான, இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயங்கள், ரிக்கால் நிறுவனங்களுடைய ஒரு பிரம்மாண்டமான அரங்கு, மாரி அதாவது நம்முடைய மலேசியா கம்பெனியுடைய பார்ட்னர்ஷிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த நிறுவனத்தோட அரங்குகள் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கண்காட்சியில் வந்து அரங்குகள் அமைச்சிருக்காங்க. கொரிய நாட்டிலேருந்து ஒரு பெண் தொழிலதிபர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்கிறாங்க. Hi, this is Jenny. I'm from Korea and we are into the steel materials and we came to India to develop our international market. And I went to India so many times, especially in Tamil Nadu, and I like the people in here in India and like the weather. And we do have a lot of customers in here, so now we're developing our materials and, you know, business and trips in here. Yes, I like Indian food. I like dosa, I like biryani, you know, and I like the weather in here and not that hot. It's just like, you know, where I used to. Development. Yeah. Yeah, we have an free trade agreement, which is CEFA. You can get a benefit of duty present. This is one of benefits that you can have. And others, like we also have an office in Bengaluru and Delhi, so you might have more contact with them for or other supports. Thank you. பம்ப் உற்பத்தி செய்கிறவங்களும் இந்த கண்காட்சியில் பங்கேற்று ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என் பேர் ஜெயராம். நான் டார்மோ பம்ப் ஃபேப்ரிகேஷன் சொல்லிட்டு பம்ப் மேனுஃபேக்சரிங் வச்சுருங்க இங்கே கோயம்புத்தூரில். இங்கே வெளிநாட்டு தூதுவர்கள் நிறைய வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. இவங்க இப்போ கூட இருக்க இந்த கம்பெனி வந்து கொரியாலேருந்து இருக்காங்க. ஸ்டான்லெஸ் ஸ்டீல்ஸ் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொரியாலேருந்து இந்தியாவில் கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து தொழிலை விற்பனை பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஆர்வத்தில் வந்து நேரடியாகவே எங்களோட கம்பெனிக்கு நேராக விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணி இந்த ஃபேக்ட்ரியில் வந்து இவங்க கொரியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ஸ்மால் ஸ்கேலில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்றக்கோசரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொரியாலேருந்து வரது எம்பசி சார்பாக, அதாவது இங்கே கொரியன் எம்பசி சார்பாக இவங்க வந்து நமக்கு எம்பசி சார்பாக ஒரு தொழில் முனைவோராக எங்களை பார்க்க வர்றக்கோசரம் இமீடியட்டாக வந்து ஃபேக்ட்ரியில் விசிட் பண்ணி நேராக நம்மளை அழைப்பு விடுத்தாங்க. நேராக வந்து எங்கள் ஸ்டாலுக்கு வந்து பாருங்கள். இது இவங்க ரெண்டாவது ட்ரிப்பு எங்கள் ஃபேக்ட்ரி இதை போடுறதுனால ரெண்டாவது எக்ஸிபிஷன் நான் இவங்களை மீட் பண்ணுறேன். சப்ளைக்கும் சப்போர்ட்டுக்கும் இவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கொரியாலேருந்து ஒருத்தங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து தொழிலை வந்து நம்மளோட தமிழர்களுக்கு மேம்படணுன்றக்கோசரம்
நிறைய பிஸ்னஸ் சப்போர்ட் இவங்க பண்ணி தந்துட்டுருக்காங்க. இந்த பிஸ்னஸ் சப்போர்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் காலியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்னால இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்திருந்தால் தொழில் இன்னும் நிறைய வந்திருக்கும். இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற அவேர்னஸ் கம்மியாக இருந்தனால இப்போ மலேசியா அதர் கண்ட்ரிலேருந்து வர வேண்டிய மக்கள் எல்லாம் வராமல் இருக்காங்க. இதெல்லாம் வந்திருந்தால் இன்னும் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தொழில் வர்த்தக வாய்ப்பு நல்லா பெருசாக இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் ஸ்டால் அமைப்பு, ரெண்டாவது வந்து அப்ரோச், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. இதை பற்றின இங்கே இருக்கிறத வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இதை ஏற்படுத்தியிருக்கு. தொழில்துறையிற்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ என் பேர் கமலேஷ். நான் வந்து கொரியா ட்ரேட் சென்டர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இட்ஸ் எம்பசி. ஸோ வி ஆர் சப்போர்ட்டிங், நாங்கள் கொரியன் கம்பெனிஸும் இந்தியன் கம்பெனிஸ்க்கும் நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரடியூசிங் இந்தியன் பையர்ஸ்லாம் நாங்கள் மீட் பண்ணிகிட்ருக்கோம். பையர்ஸ் மீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் திஸ் கேஸ் நாங்கள் வந்து சாரை மீட் பண்ணியிருந்தோம், தர்மோ பம்ப்ஸ் ஃபேப்ரிகேஷன்ஸ் கம்பெனிஸ். ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரிஸ்லாம் நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தோம், கொரியன் கம்பெனிஸ். நான் ஒரு பிஸ்னஸ் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கம்பெனிஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில். ஸோ கோயம்புத்தூர்னு சொல்ல வந்து மெயினாக இந்த பம்ப்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேப்ரிகேஷன்ஸ் இதெல்லாமே நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் தான் தேவைப்படுது. இந்த கொரியன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பேசிக்கலாகவே எல்லா டைப்பும் ஸ்டீல்ஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சில பேர் வந்து லைக் ஏன் கொரியாவிலேருந்து ஏன் இம்போர்ட் பண்ணோம், இங்கே இந்தியன் கம்பெனிஸ்லாம் இருக்குது, மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்குது, டாடா ஜிந்தால் JSW இருக்கிறன்ற கம்பெனிக்கு நான் சொல்லிக்க விரும்புது என்னென்னா, கொரியா இம்போர்ட் பண்ணிங்கன்னா டியூட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல், கொரியாவிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு இருக்குது. அது எப்படின்னா இந்தியா அண்ட் சவுத் கொரியா அக்ரிமெண்ட் இருக்குது, நம்மளுக்கு டியூட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் நிறைய கம்பெனிஸ்க்கு தெரியல, நிறைய பையர்ஸ்க்கு தெரியல. ஸோ ஏன் நீங்கள் கொரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணோன்னா அது குவாலிட்டி, த ப்ரைஸ் ஆல்சோ. சில ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம ரொம்ப காம்படிட்டிவாக கம்மியாகவே இருக்குது இந்தியானோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ வி ஹெல்ப், நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நெட்ஒர்க்கிங் எல்லா கம்பெனிஸ் கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதுதான் நம்மளோட மேஜர் ஒரு அட்வான்டேஜஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ இது மூலிமா சார்கிட்ட நாங்கள் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ வெரி சூன் நாங்கள் சாரை வந்து கொரியன் கம்பெனிக்கு டைப் பண்ணி அவரோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், கொரியன் கம்பெனி பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அரங்குகள் அமைக்கப்பட்ட விதம் ரொம்ப பார்வையாளர்களை அழகாக வெகுவாக கவர்ந்துருக்குன்னே சொல்லலாம். இங்கே ஒரு கார் வச்சுருக்காங்க, ஜெர்மன் கம்பெனியுடைய செவர்லெட் கம்பெனி கார். இந்த காரோட உற்பத்தி வந்து 1931-30 போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த அந்த காரை இந்த கண்காட்சியில் வச்சுருக்காங்க. இந்த கண்காட்சியில் இந்த காரை பார்க்குறதுக்குமே நிறைய பேர் வராங்க, குறிப்பாக கார் விரும்பிகள் வராங்க, கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. கல்லூரி மாணவரோட கருத்து என்னென்னு நம்ம கேட்கலாமா? ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து குமரகுரு காலேஜ்லேருந்து வரோம். என் பேர் சுகேஷ். என் பேர் சுபா. சில நாங்கள் வந்து இன்ஜினியர்ஸ் படிச்சுட்ருக்கோம் செகண்ட் இயர்ஸ். ஸோ வந்து இந்த எக்ஸிபிஷன் இங்கே வந்திருக்கோம். இது வந்து கொடிசேரியில் இருக்குது. நாங்கள் எதுக்கு வந்திருக்கோங்கன்னா, இங்கே வந்து புதுசு புதுசாக மெஷின்ஸு டெக்னாலஜிஸ் இங்கே இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், பார்க்க வந்துருந்தோம் நாங்கள் கற்றுக்க வந்திருக்கோம் புதுசாக. ஸோ இது வந்து எங்களுக்கு புது ஒரு எக்ஸ்போஷராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடச்ச மாதிரி இருக்கும். எங்களோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 ஈவெண்ட்டு ஹைதராபாத்லேயும், இன்னொன்று வந்துட்டு பித்தாம்பூர்லேயும் எஸ்ஐ பாகான்ட் ஒரு ஈவெண்ட்டு மகேந்திரா கண்டக்ட் பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்டு பண்ணியிருக்கோம். அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இங்கே கொண்டு வந்திருக்கோம், ஹால்டியில் இருக்கும், எல்லோரும் போய் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு பொருட்கள் படைப்புகள் இந்த கண்காட்சியில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இங்கே வராங்க. நமது கோவையைச் சேர்ந்த நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் இங்கே வந்து தங்களுடைய அரங்குகள் வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பம்ப்பு, காஸ்டிங்ஸு, மோட்டார் பம்ப்பு, அதே மாதிரி அவங்களுடைய
இன்ஜினியரிங் பொருட்கள் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் உன்னிப்பாக பார்க்கும்பொழுது அந்த துறை சார்ந்தவங்களுக்கு இது ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் நிறைய விஷயங்கள் இங்கேயே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கு. இங்கே ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தகுந்தா பிரித்து விட்ருக்காங்க. மேகாலயா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இப்படி நிறையா எங்கே வேணாலும் யாரும் போய் பார்த்துக்க முடிக்கிற மாதிரி அழகாக அந்த ரூல்ஸ்லாம் போட்டு வரைபடமெல்லாம் போட்டு எப்படி போகணும், ஒவ்வொரு அரங்குகளும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல ஒரு நுட்பமாக பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த கண்காட்சி நடத்திட்டுருக்கிற அந்த மெத்தடில் தெரியுது. அதே மாதிரி நம்மளுடைய தமிழக அரசுடைய தொழில்துறையினர் வந்து, தொழில்துறை அமைச்சகம் வந்து இதுக்குண்டான எல்லா வசதிகளும் ஏற்பாடுகளையும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். கோயம்புத்தூரில் தொழில் நகரத்தில் இந்த மாதிரி ஒரு கண்காட்சி இப்போ நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நம்மளுடைய கடமை இருக்குது. வணக்கம், ஜெயச்சந்திரன், பெஸ்டோமெக் இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூர். நாங்கள் வந்து புல்லீஸ் ஸ்ப்ராக்கெட்ஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்குறோம், எக்ஸ்போர்ட்டர்ஸுங்க. இந்த ஐஇஎஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் இன்ஜினியரிங் சோர்ஸிங்ஸோ 9th வெர்ஷன். இதுக்கு முன்னாண்ட லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து சென்னையில் நடந்துட்டுருக்குது. சென்னையில் லாஸ்ட் 3 இயர்ஸ் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் கோயம்புத்தூரில் நடந்தது பெரிய வரப்பிரசாதம் தான் நம்மளுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து நிறைய இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்குறாங்க, நிறைய இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அது போக இங்கே லோக்கலில் இருக்கிற நிறைய பெரிய கம்பெனி எல்லாமே வந்து இங்கே இப்போ சோர்சிங்க்காக வந்திருக்கிறாங்க. இது வெரி யூஸ்ஃபுல் கண்காட்சி. இது புல்லீஸ் அண்ட் ஸ்ப்ராக்கெட்ஸ் கப்ளிங்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், பெஸ்டோமெக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு. இங்கே கோயம்புத்தூரில் தான் சென்னியம்பாளையத்தில் இருக்குது. ஓஎம்மில் நிறையா யூஸ் ஆகுது. இப்போ நாங்கள் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம், எங்களோட ஓன் பிராண்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்காக இந்த மாதிரி நிறையா கண்காட்சியில் ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ ஹை குவாலிட்டி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எங்களோட எல்லாமே ஐரன் குவாலிட்டி, ரா மெட்டீரியல் முதற்கொண்டு ப்ராசஸ் எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக பண்ணுறோம். ஸோ நல்ல மார்க்கெட் எங்களுக்கு பிக்கப் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ. என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஜெயச்சந்திரன், 9843264741. வணக்கம், முத்துக்குமரன் ஃப்ரம் கேபிஎம் பிளாஸ்டர் ரப்பர் கம்பெனி. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மெனி யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியன் கண்ட்ரீஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட்ரு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய பார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து வி ஆர் ப்ரொடியூசிங் ரப்பர் பார்ட்ஸ் ஃபார் தி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அண்ட் ஆட்டோமோட்டிவ் அண்ட் போர்ட்டபுள் வாட்டர். நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். எங்களுக்கு தேவையான கஸ்டமரும் கூட வந்திருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். மேபி இதெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ரப்பர் பார்ட்ஸ் பண்ணுறோம். எங்களுடைய பார்ட்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் இண்டஸ்ட்ரிக்கு, போர்ட்டபுள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் வந்து யூஎஸ்ஏக்கும் கனடாவுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய அதர் பார்ட்ஸ் வந்து கல்ஃபில் நிறைய கண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூரோப்பில் வந்து பெல்ஜியம், இட்லி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி 4 கண்ட்ரிக்கு பண்ணிகிட்ருக்கோம். நெதர்லாண்ட்ஸும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் ஆஸ்திரேலியா பண்ணுறோம். ஸோ நாங்கள் நிறைய கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரப்பர் காம்பனன்ட்ஸ், கிரிட்டிக்கல் ரப்பர் காம்பனன்ட்ஸ் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். வெப்சைட் வந்து www.kpmrubber.com, info@kpmrubber அப்படிங்கிறது எங்களுடைய, kpmrubber.com அப்படிங்கிறது எங்களுடைய வெப்சைட் மெயில் ஐடி. கான்டாக்ட் நம்பர் எனி டைம் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், 9842280429. நிறைய நிறுவனங்களுடைய பெயர்கள், அந்த நிர்வாக இயக்குநருடைய பெயர்கள், தொலைபேசி எண்கள் எல்லாமே அவங்க சொல்லும்போது கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொழில் வாய்ப்புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஹரியானா ஸ்டால் பக்கத்தில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்தோம். வீட்டுக்கு உதவிக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேப்பரில் விளம்பரம் தருவோம் இல்லைங்களா, இதோ ஒரு ரோபோட்டே வந்துருச்சு. இந்த ரோபோட்டை வாங்கிட்டு போய் வீட்டு வேலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வேணுங்கிறத அந்த ரோபோட்டை நீங்கள் கமாண்டில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோபோ வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். நீங்கள் கூப்பிட்டா வரும், பொருளை தூக்கிட்டு வரும், பார்த்தீங்களா வருதா, என்னடா அது நம்மளை தனியாக கூட்டிகிட்டு போகுதுன்னு பார்த்து பின்னாடியே தான் அது போனோம், எங்கடா அது போகுதுன்னு பார்த்தா கரெக்டாக அதோடய ஓனருடைய
அந்த ஷெட்டுக்கு போயிடுச்சு, அந்த கண்காட்சி அரங்குக்கு போயிடுச்சு. உமேஷ் மிஸ்ரா, ஐ எம் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கிளப் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். மை காண்டாக்ட் இஸ் 8058496808 அண்ட் மை மெயில் ஐடி இஸ் புவனேஷ் அட் த ரேட் கிளப் ஃபர்ஸ்ட் .org. Actually, we are the manufacturers of service robot, firefighting robots, industrial AZVs, and kind of hospitality service robots. And here is the Sona 1.5 robot. It is a fully made in India, and it's just like a human-like navigation technology. It's just different from the Chinese and Japan product. It doesn't follow any kind of restricted path and predefined path. It's just map a particular environment and navigate a particular area. It can communicate to the lifts also. It can communicate to the person and directly machine communication also. And basically this robot is designed in the Jaipur based our startup, and this is the world first robot having the spine technology to able to balance. And again the mapping technology we have the patented. This is the it use the shortest path to navigate a particular environment. And here in the Tamil Nadu, we are feeling so proud that we are having the such kind of given platform to promote our Make in India product over here. People are too much pretty and good. They are inquiries the product, they are giving the such kind of interest to Make in India product. And this here the number of technological product exhibit in this area. There are a number of state-wise exhibitions also, state-wise stalls also. And this is for the Zena robot and the industrial robot, and the Sona is the service robot. Thank you. அவரோட ஃபோன் நம்பர் அவரோட கம்பெனி பேர்லாம் சொல்லியிருந்தார், நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியலனா மறுபடியும் கேட்டுக்குங்க. இதே மாதிரி பக்கத்தில் வாட்டர் தண்ணி சம்மந்தமாக ஒருத்தர் அரங்காமிச்சிருந்தார். I have come from Delhi. The name of our company is RF Eco-Friendly. Thank you very much, Coimbatore, for hosting us here. It's a very nice exhibition organized by EEPC, and we are very happy to be here. We are having a lot of customers coming from all over the world, and that's the reason we have come and we are exhibiting our product here. To introduce our company, we are a company which is solving the water problems of the world to come to a solution of drinking water. We are making water from air. It's a unique product that we have developed, and we are looking into the problem of the world is facing because of pure drinking water. We have come out with this innovation, and we will request everybody to have a look at the product. This is the machine that we have. This machine makes water out of air. We need no water source. We just have to put the machine on an electric connection, and it will make pure drinking water, which is alkaline, 7 pH water out of the machine. So if you want to have a look at the machine, we can give a demo of the machine afterwards to you. And a lot of people who have come here, they have liked our product, and they have addressed a lot of problem in the world. The mobile number of the company is 98316817177. We request you to get in touch with us. We will be very glad to let you know the technology. Thank you, Coimbatore. Thank you very much. தொழில் துறையினருக்கு நம்ம கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புவோம். இந்த கண்காட்சியை தொழில் துறையினர் மிஸ் பண்ணாதீங்க. கொடிசியால் தினமும் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்குது. என்ட்ரி ஃப்ரீங்க, நுழைவு கட்டணம் இல்லை. தொழில்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க யார் வேணாலும் போங்க. சின்ன லெவல் பெரிய லெவல்னு பார்க்காதீங்க, உங்கள் நண்பர்கள்ட்டும் சொல்லுங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக சர்வதேச தரத்தோடு அந்த கண்காட்சி நடக்கிறது நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும். அது ஃப்ரீயாக வந்து அனுமதிக்கிறாங்கங்கிற ஒரு பெரிய விஷயம். கூட்டு முயற்சியின் சாதனைன்னு சொல்லிட்டு அந்த கொடிசியால் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ்.